திருப்பி அடை முடிச்சது அடுத்த வாட்டி கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமக்கு தேவையான பொருட்கள் நண்டு ஒரு கேஜ், பூண்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. பூண்டில் நிறைய மருத்துவ குணம் இருக்கு, அதனால நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, அப்புறம் தக்காளி ஒன்று, தேங்காய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி நின்று வதக்குங்க, இதெல்லாம் மேலே அடிப்போம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். மிளகாய் கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு, அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே சோம்பு போட்டுக்கோங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அது லைட் பண்ணிடும் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது ஈஸி மெத்தடு, இது 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம், சூப்பராகவும் இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி விழுது ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் செஞ்ச நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நண்டை மட்டும் க்ளீன் பண்ண உடனே செய்ய ஆரம்பிச்சிருங்க, நண்டை ரொம்ப நேரம் வச்சுருக்க கூடாது. உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 2 ட்ரிப்பை எடுத்து கறி விட்டுக்கலாம். இப்பயும் நல்லா ஆரஞ்சு கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஆரஞ்சு கலரில் வந்தால் நண்டு வெந்துருச்சு அர்த்தம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நண்டு இனிப்பு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இருந்துச்சுருங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.